ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பயாலஜி சிம்பிளிஃபைட் தமிழ். நான் உங்கள் சிந்தினாதன். 3 mistakes எவ்ரி நீட் ஆஸ்பிரண்ட் ஷுட் அவாய்ட். இந்த 3 தவறுகள் நீங்கள் பண்ணவே கூடாது. அது என்னென்ன தவறுகள் அப்படிங்கிறது இந்த வீடியோவில் கடகடன் பார்த்துடலாம். முடிஞ்ச அளவுக்கு எல்லா நீட் ஆஸ்பிரண்ட்ஸ்க்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். இது வெரி இம்பார்ட்டண்ட். மேலோட்டமாக பார்க்குறதுக்கு இது கூட நம்ம பண்ண மாட்டோமா அப்படின்னு நமக்கு தோணும். ஆனால் இந்த மிஸ்டேக்ஸ் காமனாக அதிக பேர் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது தான் யதார்த்தம். இப்போ வந்து பாருங்கள், நாட் டவுன்லோடிங் அண்ட் கீப்பிங் சாஃப்ட் காப்பி ஆஃப் மிஸ்டேக் நம்பர் 1, நீட் யூஜி அட்மிட் கார்டு, நீட் யூஜி ஸ்கோர் கார்டு, நீட் யூஜி ஓஎம்ஆர் ஸ்கேன்டு காப்பி, நீட் யூஜி 2024 அப்ளிகேஷன். இதோட சாஃப்ட் காப்பியை டவுன்லோட் பண்ணி, சாஃப்ட் காப்பினா ஒன்றும் இல்லை, நம்ம என்ன சொல்கிறோம், பிடிஎஃப் காப்பியை தான் நம்ம சாஃப்ட் காப்பின்னு சொல்கிறோம். ஸோ பிடிஎஃப் காப்பியை நம்ம வந்து சாஃப்ட் காப்பி சொல்கிறோம். அதை டவுன்லோட் பண்ணி பத்திரமா பென்ட்ரைவில், கூகுள் ட்ரைவில், இதிலெல்லாம் பத்திரமா போட்டு வச்சுக்கணும். எப்போ எங்கே யார் கேட்பாங்கன்னு நமக்கு தெரியாது. நீங்கள் எம்பிபிஎஸ் ஜாயின் பண்ணி 1 இயர் முடிஞ்சதுக்கப்புறம் கூட கேட்கலாம். அதனால் தீஸ் டாக்குமெண்ட்ஸ் ஆர் வெரி இம்பார்ட்டண்ட். இதை என்ன சார் திடீர்னு நீங்கள் இவ்வளோ அக்கறையாக சொல்கிறீங்க அப்படின்னா, எங்கிட்ட மோர் தென் 15 ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் பேரண்ட்ஸ் கால் பண்ணி கேட்டுட்டாங்க, நாங்கள் அட்மிட் கார்டு டவுன்லோட் பண்ண மறந்துட்டோம். டவுன்லோட் பண்ணதை ஒரே ஒரு காப்பி எடுத்துகிட்டு போனோம், ஃபோட்டோலாம் ஒட்டி எக்ஸாம் ஹாலில் இன்விஜிலேட்டர் வாங்கி வச்சுக்கிட்டாங்க. இப்போ எங்ககிட்ட சாஃப்ட் காப்பி, நாங்கள் வந்து நம்ம கம்ப்யூட்டர் சென்டர்லேருந்து டவுன்லோட் பண்ணி எடுத்துகிட்டு போனோம், எங்கள் வீட்டில் கம்ப்யூட்டர் கிடையாது. இப்போது எங்ககிட்ட சாஃப்ட் காப்பி, அந்த பிடிஎஃப் ஃபைலில் இருக்கக்கூடிய சாஃப்ட் காப்பியும் இல்லை. நாங்கள் எடுத்த ஒரே ஒரு காப்பியும் இன்விஜிலேட்டர் வாங்கி வச்சுக்கிட்டாரு. அவங்க வாங்கி வச்சுக்குவாங்கன்னு எனக்கு தெரியாது. இப்போ என்கிட்ட நீட் யூஜி அட்மிட் கார்டு கிடையாது, நான் எப்படி கவுன்சிலிங்கில் பார்ட்டிசிபேட் பண்ணுறது அப்படின்னு கேட்குறாங்க. என்டிஏவுக்கு கால் பண்ணுங்க அப்படின்னு சொல்லியாச்சு. என்டிஏவுக்கு கால் பண்ணால் ஒன் ஆஃப் த ஸ்டூடெண்ட் சொன்னது இது, எனக்கு என்டிஏ சொன்னாங்களா இல்லையான்னு எனக்கு தெரியாது, பெட்டர் லக் நெக்ஸ்ட் டைம் அப்படின்னு சொல்லி வச்சுட்டாங்களாமா. பட் லாஸ்ட் இயர் என்ன நடந்துச்சு அப்படிங்கிற யதார்த்தத்தை இப்போ உங்ககிட்ட நான் பகிர்ந்துக்கிறேன். போன வருஷம் என்டிஏ என்ன பண்ணாங்க அப்படின்னா, நிறைய பேர் அட்மிட் கார்டு டவுன்லோட் பண்ணி பிரிண்ட் அவுட் எக்ஸ்ட்ரா காப்பி போட்டு வைக்கல, சாஃப்ட் காப்பியும் எடுத்து வைக்கல அப்படிங்கிறதுக்காக நிறைய பேர் ரெக்வசிஷன் இமெயில் அனுப்புனதுனால என்டிஏ திருப்பவும் டவுன்லோட் யுவர் அட்மிட் கார்டு அப்படிங்கிற லிங்கை ஆக்டிவேட் பண்ணாங்க. கவுன்சிலிங் முடிகிற வரைக்குமே அந்த லிங்க் இருந்துச்சு. யார் வேணால் அந்த லிங்க்கை போய் கிளிக் பண்ணி அவங்களோட நீட் அப்ளிகேஷன் நம்பர், டேட் ஆஃப் பர்த் போட்டு உள்ளே போனால் அவங்களோட அட்மிட் கார்டோட சாஃப்ட் காப்பி இருந்துச்சு, டவுன்லோட் பண்ணிக்கலாம், பிரிண்ட் அவுட் போட்டுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி 2023 வச்சுருந்தாங்க. இந்த வருஷமும் யாரெல்லாம் இந்த தவறை பண்ணிட்டோமோ, நீட் அட்மிட் கார்டு சாஃப்ட் காப்பி பிடிஎஃப்ல எடுத்து வைக்கல, நம்ம ஜிமெயிலையோ கூகுள் ட்ரைவ்லையோ பென் ட்ரைவ்லையோ போட்டு வைக்கல, ஹார்டு காப்பியும் நம்மக்கிட்ட இப்போ இல்லை, ஆனால் கவுன்சிலிங் அட்மிஷனுக்கு அட்மிட் கார்டு கம்பல்சரி வேணும், அப்போ என்ன பண்ணுறது, என்டிஏக்கு ரெக்வசிஷன் மெயில் ஒரு 1000-கணக்கான பேரண்ட்ஸ்கிட்டேருந்து போகும்போது அவங்க அந்த லிங்கை ஆக்டிவேட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. அதனால் ஒன்றும் ஒரி பண்ண வேண்டாம். ஆனால் இருக்கிறவங்க பத்திரமா வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு, நீட் யூஜி ஸ்கோர் கார்டு. நீட் யூஜி ஸ்கோர் கார்டு வந்து நமக்கு அதே வெப்சைட்லேருந்து டவுன்லோட் பண்ணியிருப்பீங்க. இப்போ லிங்க் ஆக்டிவேட் ஆகலை, எனக்கு ஸ்கோர் கார்டு டவுன்லோட் பண்ண முடியல, நிறைய பேர் சொல்லியிருந்தாங்க. நீட் யூஜி ஸ்கோர் கார்டு விடுறானா, லிங்கை கிளிக் பண்ணுறீங்களா, ஓப்பன் பண்ணுறீங்களா, பிடிஎஃப் ஃபைலில் அதை டவுன்லோட் பண்ணி நீங்கள் கம்ப்யூட்டர் சென்டரில் டவுன்லோட் பண்ணுறீங்கன்னா, அண்ணா எனக்கு பென்ட்ரைவில் போட்டு கொடுத்துருங்கன்னு சொல்லணும். இல்லைனா அந்த அண்ணங்கிட்ட சொல்லி உங்கள் வாட்ஸ்அப் நம்பரை சொல்லி அதுக்கு நீங்கள் ஃபார்வர்ட் பண்ண சொல்லிடணும். உடனே யாரும் நம்மளோட ஃபோல்டரை நம்மளோட ஃபைலை ஒரு கம்ப்யூட்டர் சென்டரில் பத்திரமா எடுத்து வச்சிருக்க மாட்டாங்க. அவங்க அப்பப்போ க்ளீன் பண்ணிடுவாங்க. அவங்களுக்கு கம்ப்யூட்டர் ஃப்ரீயாக கரெக்டாக ஒர்க் ஆகணும் அப்படிங்கிறதுக்காக பழைய ஃபைல்ஸை எவ்ரி வீக் அவங்க க்ளீன் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. அதனால் நம்ம தான் நமக்கு அக்கறையாக பென்ட்ரைவை எடுத்துகிட்டு போய் பென்ட்ரைவில் போட்டு கொடுங்க, எனக்கு வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்புங்கன்னு வாங்கியிருக்கணும். இப்போவும் நிறைய பேரண்ட்ஸ் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஸ்கோர் கார்டை டவுன்லோட் பண்ண மறந்துட்டோம், எங்ககிட்ட ஸ்கோர் கார்டு ஒரு காப்பி இருக்குது பிரிண்ட் அவுட் எடுத்தது அப்படிங்கிறாங்க. அதை ஜெராக்ஸ் எடுத்துக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை, இருந்தாலும் சாஃப்ட் காப்பியாக வச்சுக்கிறது சாலச்சிறந்தது, ஞாபகம் வச்சுக்கோங்க. சாஃப்ட் காப்பி இருக்கவங்க 2-3 இடத்துல போட்டு பென்ட்ரைவில், கூகுள் ட்ரைவில், ஜிமெயிலெலாம் அட்டாச் பண்ணி நீங்கள் எப்போ வேணால் டவுன்லோட் பண்ணி பிரிண்ட் அவுட் எடுத்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி பாதுகாத்து வைங்க. அதுக்கடுத்து நீட் யூஜி ஓஎம்ஆர் ஸ்கேன்டு காப்பி. இதுவும் நிறைய பேர் பிரிண்ட் அவுட் எடுத்து வைக்கல. ஓஎம்ஆர் ஷீட்டு எதுக்கு, எங்கே போய் கேட்குறாங்க, டாக்குமெண்ட்ஸ் ரெக்கார்டில் சார் ஓஎம்ஆர் ஷீட் எடுத்து வைங்கன்னு சொல்லலையே. ஏதாவது பிரச்சனைன்னு வரும்போது நம்ம ஓஎம்ஆர் ஷீட்டை எடுத்துகிட்டு வர சொல்லுவாங்க. அதனால் ஓஎம்ஆர் ஷீட்டு சாஃப்ட் காப்பியும் வச்சுக்கணும். நீங்கள் மெயிலுக்கு அனுப்பியிருப்பாங்க, நிறைய பேர் மெயிலுக்கு வரலன்னு சொன்னீங்க, ஆனால் அந்த அன்னைக்கு ஓஎம்ஆர் ஸ்கேன்டு காப்பியை சேலஞ்ச் பண்ணுறதுக்கு ஓப்பன் பண்ணிச்சு, அதுலேருந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணி பிரிண்ட் அவுட் எடுத்து வச்சிருக்கலாம், சாஃப்ட் காப்பியும் வச்சுருந்துருக்கலாம். ஓஎம்ஆர் ஷீட் ரொம்ப முக்கியம்தான், ஆனாலும் ரொம்ப 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 முக்கியம் கிடையாது. ஏதாவது பிரச்சனைன்னு வந்தால் தான் கேட்க போகிறாங்க. உங்களுக்கு பிரச்சனை வராத வரைக்கும் நோ இஷ்யூ. இப்போ ஓஎம்ஆர் ஸ்கேன்டு காப்பி என்கிட்ட சாஃப்ட் காப்பியும் இல்லை, பிரிண்ட் அவுட்டும் எடுத்து வைக்கலன்னா ஒன்றும் ஒரி பண்ணாதீங்க, பயப்படாதீங்க, எந்த பிரச்சனையும் கிடையாது.
பட் நான் என்ன சொல்கிறேன், அவங்க உங்களுக்கு ஒரு டாக்குமெண்ட் கொடுக்குறாங்க, அதை நம்ம பத்திரப்படுத்தி வச்சுக்கிறது நம்ம பொறுப்பாக இல்லையா? அதனால் ஓஎம்ஆர் ஷீட்டு இல்லை சார், நான் டவுன்லோட் பண்ண மறந்துட்டேன் சார், என்கிட்ட சாஃப்ட் காப்பி இல்லை, ஹார்ட் காப்பி பிரிண்ட் அவுட்டும் எடுத்து வைக்கலைன்னா ஒன்றும் ஒரி பண்ணாதீங்க, அட்மிஷனுக்கு ஓஎம்ஆர் ஷீட் தேவை கிடையாது. ஆனாலும் அது எக்ஸ்ட்ராவாக ஒன்று இருக்கிறது நல்லது, அவ்வளவு தான். இல்லைன்னா பேனிக் ஆகாதீங்க, பயப்படாதீங்க, எந்த பிரச்சனையும் கிடையாது, அவ்வளவு தான். அடுத்து நீட் யூஜி 2024 அப்ளிகேஷன் போட்டிருப்பீங்கல்ல, அதையும் பிரிண்ட் அவுட் எடுத்து சாஃப்ட் காப்பி எடுத்து வச்சுருந்துருக்கணும். இல்லைனாலும் பிரச்சனை இல்லை, இந்த ரெண்டும் இல்லைனாலும் பிரச்சனை இல்லை. ஓஎம்ஆர் ஸ்கேன்டு காப்பி, யூஜி 2024 அப்ளிகேஷன் ரெண்டும் இல்லைனாலும் உங்களுக்கு பிரச்சனை இல்லை, இந்த ரெண்டும் அட்மிஷனுக்கு கேட்க மாட்டாங்க. ஆனால் நீட் யூஜி அட்மிட் கார்டும் நீட் யூஜி ஸ்கோர் கார்டும் கம்பல்சரி அட்மிஷனுக்கு கேட்பாங்க. இது இருந்தால் தான் உங்களுக்கு அட்மிஷன் ஃபைனல் ஆகும், ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இது ரொம்ப இம்பார்ட்டண்ட். நெக்ஸ்ட்டு ரெண்டாவது தவறு, ரிவீலிங் அண்ட் ஷேரிங். அதாவது நான் எவ்வளோ ஸ்கோர் வாங்கியிருக்கேன்னு சொன்னால் நம்ப மாட்டாங்கன்ட்டு நம்ம என்ன பண்ணிடுவோம், நீட் யூஜி ஸ்கோர் கார்டை அப்படியே வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸில் வைப்போம், ஃபேஸ்புக்கில் வைப்போம், என்ன சோஷியல் மீடியா இருக்கோ அத்தனைலையும் வைப்போம். அதில் என்னெல்லாம் இருக்குது, உங்கள் குழந்தையோட ஃபோட்டோ இருக்குது, உங்கள் குழந்தையோட நீட் யூஜி ரோல் நம்பர் இருக்குது, ரெஜிஸ்டர் நம்பர் இருக்குது, உங்களுக்கு அட்ரஸ் எந்த ஊருன்னு இருக்குது, உங்கள் கேட்டகரி இருக்குது, உங்கள் மார்க் இருக்குது, உங்கள் ரேங்க் இருக்குது, எல்லா மோஸ்ட் ஆஃப் த டீட்டெயில்ஸ் அதில் இருக்குது. அதை மார்ஃபிங் பண்ணி வேறு யாரும் யூஸ் பண்ண வாய்ப்பு இருக்குது, அந்த மாதிரி ப்ரீவியஸ் இயரில் நடந்தும் இருக்குது. அதனால் நீட் யூஜி ஸ்கோர் கார்டை நீங்கள் எவ்வளவு ஸ்கோராக இருந்தாலும் பரவாயில்ல, எங்கேயும் யார்கிட்டையும் ஷேர் பண்ணக்கூடாது. நீட் யூஜி, இது யூஎஃப் இல்லை, நீட் யூஜி அட்மிட் கார்டையும் யார்கிட்டையும் ஷேர் பண்ணக்கூடாது, அதுலேயும் இம்பார்ட்டண்ட் டீட்டெயில்ஸ்லாம் ஒளிஞ்சு கிடக்கு. அதர் இம்பார்ட்டண்ட் டாக்குமெண்ட்ஸ்னால் 11th 12th மார்க் ஷீட்டு, டிசி, கம்யூனிட்டி சர்டிஃபிகேட், இந்த மாதிரி எந்த டாக்குமெண்ட்டும் யார்கிட்டையும் நீங்கள் ரிவீல் பண்ணக்கூடாது, ஷேர் பண்ணக்கூடாது, அன்னெசரியாக சோஷியல் மீடியாலெலாம் போடக்கூடாது. இந்த தவறை செய்யாதீங்க. இது வந்து பேரண்ட்ஸே வந்து 2 வருஷத்துக்கு முன்னாடிலாம் ஒரு ஃபேஷனாக இருந்தது, நீட் யூஜி ஸ்கோர் கார்டை ஃபேஸ்புக் ஸ்டேட்டஸில் வைக்கிறது, ஃபேஸ்புக்கில் போஸ்ட்டாக போடுறது, வாட்ஸ்அப்பில் வைக்கிறதுன்னு. இதனால் சிலருக்கு ப்ராப்ளம் வந்துச்சு, ஹை ஸ்கோரிங் ஸ்டூடெண்ட்ஸுக்கே மார்ஃபிங் பண்ணி வேறு ஃபோட்டோ வச்சு வேறு நேம் வச்சு நிறைய பேர் மால் ப்ராக்டிஸ் பண்ணினாங்க. பட் கரெக்டானவங்களுக்கு, தகுதியானவங்களுக்கு சீட்டு கிடச்சிது, தவறு செய்தவர்கள் மாட்டிக்கொண்டார்கள். ஆனால் அதற்கு ஏன் நம்ம இடம் கொடுக்கணும் அப்படிங்கிறது தான் என்னோட இங்கே கேள்வி. அதனால் இதில் நம்ம சேஃபாக இருந்துக்கணும், யார்கிட்டையும் எந்த டீட்டெயில்ஸையும் எந்த ஒரு டாக்குமெண்ட்டையும் ஷேர் பண்ணக்கூடாது. நாட் பார்ட்டிசிபேட்டிங் இன், அதாவது நம்ம வந்து எம்பிபிஎஸ் பிடிஎஸ் இந்த கவுன்சிலிங்கில் கலந்துக்கிறோம், எனக்கு ஸ்டேட் கோட்டாவில் மட்டும் நான் கலந்துக்கிறேன், ஆல் இண்டியா கோட்டாவில் கலந்துக்கல அப்படின்னு சிலர் கலந்துக்க மாட்டாங்க. நான் ஆல் இண்டியா கோட்டாவில் கலந்துக்கிறேன், ஸ்டேட் கோட்டாவுக்கு எனக்கு தேவையில்லை, ஓ நிறைய ஜாஸ்தி மார்க் இருக்குது, நான் எய்ம்ஸ் ஜிப்மர் தான் போகிறேன், தமிழ்நாடு மெடிக்கல் செலெக்ஷன் நான் அப்ளை பண்ணலை அப்படின்னு இருந்துருவாங்க. அண்ட் இந்த மாடரேட் மார்க், பார்டர் மார்க், இல்லை கொஞ்சம் கிடைக்குமோ கிடைக்காதோன்னு இருக்கிறவங்கலாம் அதர் இம்பார்ட்டன்ட் கவுன்சிலிங்கில் கலந்துக்கிறதில்ல, இன்ஜினியரிங்கோ அல்லது அக்ரியோ வெட்டினரியோ வேறு எதுலேயுமே கலந்துக்கிறதில்ல. இந்த இடத்துல நான் என்ன சொல்ல வரேன், எல்லா கோர்ஸுக்கும், அதாவது உங்களுக்கு ப்ரொஃபஷனல் கோர்ஸ்னு நினைக்கிறீங்க, எம்பிபிஎஸ்ஸை விட்டால் எந்த கோர்ஸ்லாம் போகலான்னு நீங்கள் மனசில் நினைக்கிறீங்க, எல்லா கோர்ஸுக்கும் அப்ளிகேஷனை போட்டுருங்க, போகலாமா வேணாமான்னு அப்புறம் டிஸ்கஷன் பண்ணி முடிவு பண்ணிக்கலாம். ஆனால் நீங்கள் அப்ளிகேஷன் போடாமல் கவுன்சிலிங்கில் பார்ட்டிசிபேட் பண்ணாமல் அதுக்கப்புறம் நீங்கள் டிசைட் பண்ணுறது போகலாம், ஓகே இந்த காலேஜ் இல்லைனா இந்த எம்பிபிஎஸ் சீட்டோ பிடிஎஸ் சீட்டோ கிடைக்கலனா கூட மற்ற கோர்ஸ் நம்ம போய் சேர்ந்துக்கலான்னு முடிவு பண்ணுறதுங்கிறது அந்த நேரத்தில் டைம் முடிஞ்சு போச்சுன்னா அதர் கவுன்சிலிங்கில் உங்களுக்கு பார்ட்டிசிபேட் பண்ண முடியாத ஒரு சுச்சுவேஷன் ஆகிடுச்சுன்னா அப்புறம் நம்ம எம்பிபிஎஸ் இல்லாட்டி நம்ம இந்த கோர்ஸ் போகலாம், பிடிஎஸும் கிடைக்கலனா இந்த கோர்ஸ் போகலாம் அப்படிங்கும்போது என்ன ஆகிடும், உங்களுக்கு போகிறதுக்கு தகுதி இல்லாமல் போயிடும், காரணம் நம்ம அப்ளிகேஷன் போடலை அப்படிங்கிற மாதிரி. ஃபார் எக்ஸாம்பிள் ஆயுஷ் கோர்ஸஸ் இருக்குது, அதுக்கு இன்னும் அப்ளிகேஷன் வரலை, பிஎன்ஒய்எஸ்க்கு அப்ளிகேஷன் போயிட்டுருக்கு, பேராமெடிக்கலுக்கு நேற்று அப்ளிகேஷன் முடிஞ்சுது. இந்த மாதிரியான அப்ளிகேஷன்ஸ் எல்லாம் நம்ம கரெக்டாக பார்த்து நம்ம அப்ளிகேஷன் போட்டுறணும். வெட்டினரிக்கு அப்ளிகேஷன் 28ஆம் தேதி நம்ம முடிய போகுது. அப்படியெல்லாம் இருக்கையில் நமக்கு என்னென்ன அப்ளிகேஷன் இருக்குது, அதர் தென் எம்பிபிஎஸ் பிடிஎஸ் நம்ம வேறு எதுக்கெல்லாம் போகலாம், ஆயுஷ்க்கு போகலாமா, இங்கே கிடைக்கலனா வேறு எதுக்கும் போகலாமான்னு நம்ம யோசித்து போக விருப்பமுள்ள மாணவர்கள் மட்டும் மற்ற அப்ளிகேஷனும் போட்டு வச்சுக்கணும், இல்லை நம்ம டைலாமாவில் இருக்கோம் போகலாமா வேணாமான்னாலும் அப்ளிகேஷன் போட்டு வச்சுக்கணும். அதன் பிறகு நம்ம நல்லா டிஸ்கஸ் பண்ணி தீர நமக்குள்ளே பேசி முடித்து முடிவெடுத்து அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம ஸ்டெப் எடுத்துக்கலாம். அதனால் மற்ற அப்ளிகேஷனில் உங்களுக்கு வந்து விருப்பம் இருக்க மாதிரி இருந்தால் கூட போட்டு வச்சுருங்க, போகலாமா வேணாமான்னு அப்புறம் நீங்கள் முடிவு பண்ணிக்கோங்க. ஆனால் அப்ளிகேஷன் டேட் முடிஞ்சதுக்கப்புறம் ஐயோ அந்த அப்ளிகேஷன் போடாமல் விட்டுட்டோமேங்கிற தவறு நமக்கு யோசிக்கக்கூடாது. ஸோ
ஆல் இண்டியா கோட்டா கவுன்சிலிங்கில் அதிக மார்க் வாங்கியிருந்தாலும் சரி கம்மி மார்க் வாங்கியிருந்தாலும் சரி பார்ட்டிசிபேட் பண்ணுங்கள். எப்படி பார்ட்டிசிபேட் பண்ணுறதுன்னு ப்ராக்டிக்கலாகாவது தெரிஞ்சுக்குங்க. தமிழ்நாடு ஸ்டேட் கோட்டா கவுன்சிலிங்க அப்ளிகேஷன் ஓப்பன் ஆனால் அப்ளிகேஷன் போடுங்க, உங்கள் மார்க்குக்கு கிடைக்காது, இந்த கட் ஆஃப்லாம் நாங்கள் பார்த்தோம், இவ்வளோ மார்க் ஜாஸ்தியாக எல்லோரும் வாங்கியிருக்காங்க, எங்களுக்கு கிடைக்குமோ கிடைக்காதோன்னு நீங்களே முடிவு பண்ணிக்கிட்டு அப்ளிகேஷன் போடாமல் இருக்காங்க. அப்ளிகேஷன் போங்க, கவுன்சிலிங்கில் பார்ட்டிசிபேட் பண்ணுங்கள். சீட்டு கிடைச்சா போய் ஜாயின் பண்ணுறோம், சீட்டு கிடைக்கலன்னா நம்ம அடுத்து என்னங்கிறத பார்க்க போகிறோம், அவ்வளவுதான். ஸோ இந்த மிஸ்டேக் நம்ம பண்ணக்கூடாது. இந்த 3 மிஸ்டேக்ஸ் தான் திருப்பி நான் சொல்லிடுறேன். எப்போவுமே உங்களுக்கு நீட் யூஜி அட்மிட் கார்டு, நீட் யூஜி ஸ்கோர் கார்டோட சாஃப்ட் காப்பி பத்திரமா வச்சுக்கணும். அதை பிரிண்ட் அவுட் எடுத்து 4-5 காப்பி வச்சுக்கணும், ஏன்னா அட்மிஷன் வரைக்கும் நமக்கு தேவைப்படும். அதுக்கடுத்து ஓஎம்ஆர் ஸ்கேன்டு காப்பி, நீட் யூஜி 2024 அப்ளிகேஷன் வச்சிருக்கிறது சேஃபு. இல்லாட்டியும் ஒரி பண்ணாதீங்க, கவலைப்படாதீங்க, தயவு செய்து கவலைப்படாதீங்க, இல்லைனாலும் பிரச்சனை எதுவும் வராது. நெக்ஸ்ட், உங்களோட நீட் யூஜி ஸ்கோர் கார்டையோ யூஜி அட்மிட் கார்டையோ அதர் இம்பார்ட்டன்ட் டாக்குமெண்ட்ஸையோ யார்கிட்டையும் ரிவீல் பண்ணாதீங்க, நீங்கள் பேரண்ட்ஸ், அவ்வளோதான், வேறு யாருக்குமே தெரியக்கூடாது. ஈவன் டு யுவர் ஃப்ரெண்ட்ஸ் ஆர் அதர் பீப்புள் க்ளோஸ் ரிலேட்டிவ்ஸ் அவங்களுக்கு கூட ஷேர் பண்ணாமல் இருக்கிறது சேஃப் தான். ஏன்னா இதெல்லாம் ஒரு பர்சனலான ஒரு விஷயங்கள், நம்மளோட அகாடமிக் அச்சீவ்மெண்ட்ஸ் அதெல்லாம் வந்து நம்ம ரொம்ப கண்டிப்பாக பத்திரமாக வச்சுக்கணும், சோஷியல் மீடியாவில் ஷேர் பண்ண வேண்டாம். அதுக்கடுத்து, நாட் பார்ட்டிசிபேட்டிங் இன் ஆல் இண்டியா கோட்டா கவுன்சிலிங், ஸ்டேட் கோட்டா கவுன்சிலிங் அண்ட் அதர் இம்பார்ட்டன்ட் கவுன்சிலிங், நீங்கள் யோசிச்சு கரெக்டாக என்னென்ன கவுன்சிலிங்கில் அப்ளை பண்ணணும் அப்படிங்கிறத முடிவு பண்ணிக்கோங்க. எம்பிபிஎஸ் பிடிஎஸ் ஆஸ்பிரன்ஸ் கண்டிப்பாக ஆல் இண்டியா கோட்டா டிஎன் ஸ்டேட் கோட்டா கவுன்சிலிங்கில் பார்ட்டிசிபேட் பண்ணுங்க. அண்ட் அதர் இம்பார்ட்டன்ட் கவுன்சிலிங்னா, நீங்கள் வேறு கோர்ஸ் போகிறதுக்கு செகண்ட் தாட் இருக்குது அப்படின்னா அதுக்கு அப்ளிகேஷன் போடுங்க, அதுக்கப்புறம் போகலாமா வேணாமாங்கிற இறுதி முடிவை எடுத்துக்கங்க. பட் அப்ளிகேஷன் டேட் முடிஞ்சதுக்கப்புறம் நம்ம அப்ளிகேஷன் போட விட்டுட்டோமே நம்ம வருத்தப்படக்கூடாது. இதெல்லாம் மைண்டில் வச்சுக்கணும். இந்த 3 தவறுகளும் நீட் 2024 ஆஸ்பிரன்ஸ், நீட் ஆஸ்பிரன்ஸ் மறந்துடக்கூடாது. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாண்டா லைக், ஷேர், கமெண்ட் பண்ணுங்கள். பயாலஜி சிம்பிளிஃபைட் தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பிகாஸ் யுவர் சப்போர்ட் இஸ் அவர் ஸ்ட்ரென்த். தேங்க்யூ, ஆல் த பெஸ்ட், பெஸ்ட் ஆஃப் லக், காட் பிளஸ் யூ.